ஹாய், திஸ் இஸ் தினேஷ். என்னடா அது தலையில் ஹெல்மெட்டோட உட்காந்துட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? ஒன்றில்லை, இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாப்பிக்கும் அது ரிலேட்டடு தான். ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ன்னு போகும்போது காயங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா தலையில் வந்து காயம் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேஃப்டி கியர் தான் வந்து ஹெல்மெட்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஹெல்மெட்டுனா சாதாரணம் கிடையாது. ஸோ இப்போ பிரெயின் தான் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அதுவும் தலையில் ஏதாவது காயம் ஏற்பட்டதுன்னா பெரிய விபரீதங்கள் ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ தலையை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ப்ரொடெக்ஷன் கியர் தான் வந்து ஹெல்மெட்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இந்த ஹெல்மெட்டுன்றப்போ ஹெல்மெட்டில் என்னென்ன கலர் கோடிங்லாம் இருக்குது, ஸோ அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம சேஃபாக வேர் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ரெட் கலர் ஹெல்மெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபயர் ஃபைட்டர்ஸு இல்லை ஃபயர் வார்டன், இந்த ஃபயர் சேஃப்டி ரிலேட்டட் கேட்டகரிஸில் இருக்கவங்க தான் இந்த ரெட் கலர் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹெல்மெட் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்எஸ்சி இல்லை சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுவே வந்து ப்ளூ கலர் பார்க்கும்போது டெக்னீஷியன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க யூஸ் பண்ணக்கூடியது. அதுவும் ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர்ஸ் இன்ஜினியர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லோ அப்படின்றது பார்க்கும்போது எல்லோ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ஒர்க்கர்ஸ் இல்லை பேஸ் லெவல் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. க்ரே பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து கலர் கோடிங். இந்த கலர் கோடிங் எதுக்காகனா இந்த ஹெல்மெட் போடும்போதே அவங்க எந்த டைப் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணும். ஏன்னா ஒரு கம்பெனின்றப்போ எல்லாருமே சேம் யூனிஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க. அவங்களோட கேட்டகிரின்றது அந்த ஹெல்மெட் கலர் வச்சு நம்மளால் பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் கலர் கோடிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுலேயே பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ்னு சொல்கிறோம். இப்போது ஹெல்மெட்டில் மேலே இருக்கக்கூடிய இந்த ஹார்டு ஷெல்லில் தான் வந்து ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய தலையை ரொம்ப பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹார்டான மெட்டீரியல் ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பீக்குன்னு சொல்லுவோம். இந்த பீக் எதுக்காகனா ஹெல்மெட்டுன்றது ஹெட்டை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணாது, இது வந்து உங்கள் ஃபேஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போ நான் இதை வேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டாக ஏதோ ஆப்ஜெக்ட் ஷார்ப் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஃபேஸை குத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் வரும்போது டைரெக்டாக எதுவும் பெனிட்ரேட் பண்ணாது. ஸோ அப்போ இது ஃபேஸையும் கவர் பண்ணும். அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அட்ஜஸ்டர் பேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய ஹெட்டோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் உங்கள் சைஸுக்கு ஏற்றாமல் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்ஜஸ்டர் தான் இது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்வெட் பேண்டுன்னு சொல்லக்கூடியது. ஸ்வெட் பேண்டுன்றப்போ உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆயிடுச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஸோ அது வந்து ஸ்வெட் பேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரேஷெட் அப்படின்னு சொல்லுவோம். ரேஷெட் எதுக்காகனா எந்த ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் டேரெக்டாக உங்கள் தலையில் வந்து தாக்கம் ஏற்படும். ஸோ இது வந்து நம்ம சஸ்பென்ஷன் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். எந்த ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் இம்பேக்ட் ஆனாலும் இது என்ன வேணால் உங்களோட இம்பேக்டை எடுத்துக்கும். ஸோ உங்கள் ஹெட்டை வந்து பாதுகாப்பாக உள்ளே வந்து சேஃப் கார்ட் பண்ணுறதும் இந்த ரேஷ் ஷெட் தான். ஸோ இது எல்லாமே டைப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெல்ட்டுன்னு சொல்லக்கூடியது. இந்த பெல்ட் எதுக்காகன்னா சப்போஸ் நீங்கள் ஹைட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் கீழ் வர்றீங்கன்றப்போ ஹெல்மெட் தனியாக வந்துடும், நீங்கள் தனியாக இருப்பீங்க. அப்போ ஹெட்டுக்கு ப்ரொடெக்ஷனே இருக்காது. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா நீங்கள் மாட்டிக்கிட்டு இங்கே சின்ன மாட்டும் போது உங்கள் தலையை விட்டு ஹெல்மெட்டு நகராது. ஸோ என்ன தான் இம்பேக்ட் இருப்பதாலும் உங்கள் தலையிலே ஹெல்மெட்டை வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுக்காக இந்த வந்து பெல்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஸோ ப்ளஸ் ஹெல்மெட்டுன்னு போட்டால் மட்டும் போதாது, நீங்கள் அதை சேஃபாக மெயின்டெயினும் பண்ணணும். ஸோ இப்போ ஹெல்மெட் போடுறீங்கன்னா அதில் வந்து தூசி படலாம், இல்லை வந்து கண்டினியூஸ் ஸ்வெட்டிங் இருக்கிறதுனால என்ன ஆகும், ஸ்கின் அலர்ஜிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் என்ன பண்ணணும், மைல்டு டிடர்ஜென்ட் போட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீயூஸ் பண்ணணும். நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஹெல்மெட்னால ஸ்கின் அலர்ஜிஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ்க்கு, இல்லை சம்டைம்ஸ் டேட்ரஃப் க்ரியேட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியாது, அதுக்கும் ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, லைஃப் எக்ஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 3 to 4 இயர்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. திரும்பவும் நியூ ஹெல்மெட் தான் நீங்கள் கேரி பண்ணணும். ஏன்னா அதோடைய ஸ்டெபிலிட்டி போயிடும். நீங்கள் இம்பேக்ட் ஆயிடுச்சுன்னா ஹெல்மெட் உடஞ்சி உங்கள் தலையில் காயம் ஏற்படுறதுக்கு, உங்கள் தலையில் வந்து ஃபர்தராக இன்ஜுரிஸ் இன்னும் சிவியராக ஏற்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படும். அதே மாதிரி ஹெல்மெட் கலர் சேஞ்ச் ஆகுது, இல்லை அதில் வந்து ஃபிசிக்கலாக ஏதாவது டேமேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிராக் ஆகிடலாம், இல்லை முன்னாடி உடஞ்சிருக்கும், இல்லை அட்ஜஸ்ட் ப்ராப்பராக ஃபிட் ஆகாது. ஸோ அந்த சமயத்தில் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா ஹெல்மெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் சைடில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்கிட்டையோ இல்லை உங்கள்கிட்ட ஆஃபீஸர்கிட்டையோ சொல்லி என்ன பண்ணால் உங்கள் ஹெல்மெட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே யூஸ் பண்ணக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். அதனால் உங்களுக்கு எஃபெக்டிவ்னஸ் குறையிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதே வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ஒர்க்கரில் பண்ணுறீங்க, இல்லை வந்து கெமிக்கல் பேஸ்ட் ஃபேக்டரி ஒர்க் பண்ணும்போது அந்த வெயிலின் தாக்கத்தினாலேயோ இல்லை வந்து கெமிக்கலுடைய அந்த தாக்கத்தினாலேனோ சீக்கிரமாக அதை வந்து ஸ்டெபிலிட்டி போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மேலே இருக்கிறது சாதாரண ஒரு பிளாஸ்டிக் தான். ஸோ அந்த பிளாஸ்டிக்கில் என்னாகும், கெமிக்கலோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு அதோடைய ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும். ஸோ அப்போது ஈஸியாக வந்து அதை வந்து மழுங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிக்கும்.
சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஹெல்மெட்டுக்கான பாசிபிலிட்டிஸ், ஹெல்மெட் எப்படி யூஸ் பண்ணுன்ற சொல்கிறோம். ஸோ இது வந்து ஹெட் ப்ரொடெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த ஹெட் ப்ரொடெக்ஷன், சேஃப்டி ஹெல்மெட் அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன்.